கொச்சி துறைமுகத்திலிருந்து அரபிக் கடலில் மீன் பிடிக்க சென்ற நாகை சாமந்தன்பேட்டை பகுதியை சேர்ந்த மீனவர்கள் 23 பேர் தௌதே புயலில் சிக்கி இரண்டு படகுகளுடன் அமைதி தீவு பகுதியில் கரையேறி உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேபோல் மற்றொரு படகில் சென்ற 9 பேர் கடமத்தீவு பகுதியில் கரையேறி உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனையடுத்து புயலில் சிக்கி தவிக்கும் மீனவர்களை காப்பாற்ற கடலோர காவல் படையினர் உதவ வேண்டும் என மீனவர்களின் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் இதுவரை தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் பட்டியல் தயாரித்து வீடு வீடாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என மாநில இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் பள்ளியில் அமைந்துள்ள ஆக்சிஜன் செறிவூட்டிகளுடன் கூடிய கொரோனா சிகிச்சை மையத்தை அவர் இன்று திறந்து வைத்து பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னையில் படுக்கை பற்றாக்குறையை போக்க லயோலா கல்லூரியிலும் ஈச்சம்பாக்கம் மற்றும் பெரம்பூர் டான்போஸ்கோ பள்ளிகளிலும் கொரோனா சிகிச்சை மையம் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். எழும்பூரில் உள்ள தனியார் பள்ளியில் 104 படுக்கைகள் ஆக்சிஜன் வசதியுடன் கொரோனா மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். இந்த ஆய்வின் போது மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன், சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் காங்கிரஸ் எம்பி வைத்தியலிங்கம் தலைமையில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை சந்தித்து கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் சிவா, நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க கூறி ஆளுநரை வலியுறுத்தி உள்ளதாக தெரிவித்தார். பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள 400 காய்ச்சல் சிறப்பு முகாம்களை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி கேட்டுக் கொண்டுள்ளார். மாநகராட்சியின் 15 மண்டலங்களுக்கு உட்பட்ட 200 வார்டுகளிலும் ஒரு வார்டிற்கு 2 காய்ச்சல் முகாம்கள் என 400 சிறப்பு காய்ச்சல் முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த முகாமில் மருத்துவர், செவிலியர் மற்றும் உதவியாளர் ஆகியோர் பொதுமக்களுக்கு சிகிச்சை அளிக்க நியமிக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த சிறப்பு முகாம்களை பயன்படுத்திக் கொள்ள பொதுமக்கள் முன்வர வேண்டும் என்றும் சென்னை மாநகராட்சி இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆழ்கடலில் மீன்பிடிக்க சென்று காணாமல் போன நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்களை தேடுவதற்காக கடற்படை மற்றும் இந்திய கடலோர பாதுகாப்பு படையினர் ஹெலிகாப்டர் உதவியுடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் மாப்பிள்ளையூரணி கிராமத்தில் பொதுமக்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் சிறப்பு முகாம் மக்களவை உறுப்பினர் கனிமொழி தலைமையில் நடைபெற்றது. இதை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், கடலில் மாயமான மீனவர்களை தேடும் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், கர்நாடகா, கேரளா, கோவா என எந்த மாநில பகுதிகளில் அவர்கள் இருந்தாலும் அந்தந்த மாநிலங்கள் மூலம் மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார். கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் வகையில் தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கால் இன்று திருச்சி மாவட்டத்தில் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மருந்து, பால் பொருட்கள் தவிர ஏனைய கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டுள்ளன. சாலைகளில் எந்தவித வாகன போக்குவரத்தும் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. அத்தியாவசிய தேவைகளுக்காக செல்வோருக்கு மட்டுமே காவல்துறையினர் அனுமதி அளிக்கின்றனர். சாலைகளின் பல்வேறு இடங்களில் தடுப்புகள் அமைத்து காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். சேலத்தில் முழு ஊரடங்கை ஒட்டி விதிமுறைகளை மீறி சாலைகளில் சுற்றித் திரியும் நபர்களை நிறுத்தி காவல்துறையினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கடந்த 2 நாட்களாக சாலைகளில் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்பட்ட நிலையில் இன்று முழு ஊரடங்கு காரணமாக சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. சாலைகளில் விதிமுறைகளை மீறி சுற்றித் திரிவோருக்கு கொரோனாவின் தீவிரத்தை உணர்த்தும் விதமாக ஒலிபெருக்கி மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். அப்போது சாலைகளில் செல்லும் முதியவர்கள், பெண்கள், இளைஞர்கள் என அனைவரையும் நிறுத்தி காவல்துறையினர் அறிவுரை கூறி அனுப்பி வைக்கின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் இன்று முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படுவதை ஒட்டி சாலைகளில் மக்கள் நடமாட்டம் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது. அதே நேரத்தில் அரசு சார்பில் நியாய விலை கடைகள் மூலம் வழங்கப்படும் கொரோனா நிவாரணத் தொகை இன்று தடையில்லாமல் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இதேபோல் மருந்தகங்கள், பெட்ரோல் நிலையங்கள் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மருத்துவம் உள்ளிட்ட தவிர்க்க முடியாத சேவைகளுக்கு மட்டுமே சாலைகளில் செல்வோரை காண முடிகிறது. நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர், பந்தலூர் உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் இன்று 3வது நாளாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. காற்றுடன் கூடிய மழை பெய்து வருவதால் நூற்றுக்கணக்கான வாழை மரங்கள் முறிந்து விழுந்து சேதமடைந்துள்ளன. கூடலூரில் அத்திப்பள்ளி,
புத்தூர் வயல் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளில் வெள்ள நீர் சூழ்ந்ததால் 70-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அருகில் உள்ள பள்ளிகளில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மழையின் தாக்கம் அதிகம் உள்ள பந்தலூரில் முகாமிட்டு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினருடன் இணைந்து ஈடுபட்டு வருகின்றனர்.